ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மளுக்கு இந்த இன்ஜினியரிங்க்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பார்ட் சி அந்த கொஸ்டினை பற்றி இப்போ பார்த்துடலாம். பார்ட் சி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா பார்ட் ஏ பார்ட் பியை விட கம்பேர் பண்ணும்போது பார்ட் சி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஐக்யூ சம்மந்தமாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, கொஸ்டினை கேட்கும்போது அதுக்கு டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா, டயக்ராம் வந்து நீங்கள் 30 மார்க்குக்கு கொஸ்டின் எழுதும்போது ஹாஃப் பேஜில் படம் போடுவீங்க. ஸோ அதை ஹாஃப் பேஜாக போடாமல் ஃபுல் பேஜாக போடுங்க. ஏன்னா பார்ட் சி 15 மார்க்குக்கான கொஸ்டின் இப்படி தான் இருக்கணும். டயக்ராமுக்கும் அதை எழுதுகிற எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் ஈக்குவல் மார்க் தான் கொடுப்பாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பாதி, டயக்ராமுக்கு பாதி தான் மார்க் கொடுப்பாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 15வது கொஸ்டின் அப்படின்னா, அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு அதில் இருக்கும். அதில் பார்ட் ஏல ஸ்டெப்பர் மோட்டாருக்கு வந்து படம் வரையணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 5 மார்க்குக்கும், அதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுவீங்க அதுக்கு ஒரு 6 மார்க்கு. அதே மாதிரி டிசைன் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் தான் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 4 மார்க்குன்னு மொத்தம் 15 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த 15வது கொஸ்டினில் பார்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான்ல, அதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சர்வோ மோட்டார் டயக்ராம் மட்டும் வரைங்க அப்படிங்க. இந்த இப்படி கேட்டாங்கன்னா, சர்வோ மோட்டார் டயக்ராமுக்கு ஃபுல் படம் வரைங்க அப்படின்னாங்கன்னா ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லாக வரைஞ்சிருங்க. இதை நீங்கள் பாதியாக சின்னதாக சுருக்கி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனால் அதுக்கு 7 மார்க் கொடுப்பாங்க. ஃபுல் பேஜாக வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிசைன் டிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க, அதை எழுதுனீங்கன்னா அதையும் கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 8 மார்க் கொடுப்பாங்க. இதை நீங்கள் எப்படி எழுதணும், உங்களோட பாடம் சம்மந்தமாக எழுதணும். கதை அடித்து விட்டிங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் பேஜாக டயக்ராம் போட்டால் மட்டும்தான் அதுக்குண்டான 15 மார்க் கிடைக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட்டான விஷயம் கூட. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.